ரோஸ் மெரி நீ ஒரு ஜூஸ் மாரி, உன் பியூட்டிக்கு நான் தான் சரண்டர் அடி, நம்ம ஜோடி சேர்ந்தால் சூப்பர் அடி. ரோஸ் மெரி வாழ மீனுக்கு விலங்க மீனுக்கு கல்யாணம், அந்த சென்னாக்கு நீ கூட்டம் எல்லாம் உருகணும், அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம், அந்த அசர பொடி ஆளுக்கெல்லாம் கும்மாலும். வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற பிரபலம் பார்த்தீங்கன்னா வாழமீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் பிரபலம் தான். இன்றைக்கி கானா உலகநாதன் சார் நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்ட பேசுவோம். நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக தயாராக இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எங்கள் ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் சார். இந்த கானா உலகநாதன் அப்படிங்கிற பேரே வந்து ஒரு வித்தியாசமான பேர், உலகநாதன் அப்படிங்கிறது. அந்த பெயர் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அது நம்ம அப்பா அம்மா தான் வச்சாங்க, அது அவங்களுக்கு தான் நன்றி சொன்னோம். ஏன்னா அவங்க வச்ச பள்ளி அது உண்மையாக நடந்த போல இருக்கு. உலகம் சுற்றிட்டு வந்து, நம்ம உலகம் சுற்றிட்டு வந்துட்டேன். அதாவது உலகம் நாதம் என்றால் இசை. சரி, அந்தளவுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு பாப்புலராக ஆனிச்சு அந்த பாடல். ஓகே சார், நீங்கள் தான் அந்த கானாவுக்கு ஒரு அடிக்கோலியாக இருந்திருக்கீங்க, ஒரு முன்னோடியாக இருந்திருக்கீங்க. ஒரு கானா அப்படிங்கிறதே வெளியில் கொண்டு வந்தது நீங்கள் தான் சொல்லலாம். ஆமாம், சினிமாவில். சமீபத்தில் உங்களுடைய கானா பாடல்கள் பார்க்க முடியல பெருசாக? அதாவது நான் 8 வயசில் நான் கானா பாடுறேன். அதுக்கப்புறம் சினிமாவில் வந்து அது கானான்ற இதை வந்து அருமணன் தேனி சிந்தனன் தேவானந்த் தான் ஃபஸ்ட்டு அதை புகுத்தினார். அது மிகப்பெரிய அப்போ சூப்பராக இருந்துச்சு. 92 நாங்கள் ரெக்கார்டிங் பண்ணோம். அப்போது நல்ல ஒரு நல்ல சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 92 2005 வந்து மச்சி என்ற படத்தில் எனக்கு சான்ஸு. அதான் உங்களோட ஃபஸ்ட்டு படம். அதான் எனக்கு ஃபஸ்ட்டு படம். மதிப்புக்குரிய கே.எஸ் ரவிக்குமார் அவர்கள் டைரக்டர் அவருக்கு எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. அதில் வந்து வெறும் பாட்டு தான் பண்ணேன். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சித்திரம் பேசுதலில் வந்து மிஸ்கின் அவர்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். ஓகே சார், இப்போ இந்த கானா அப்படிங்கிறது அதோடைய வழி அதை சொல்லுங்கள் சார். அந்த வழி எப்படி வந்தது, அந்த வழி தோன்றல் அப்படிங்கிறது, கானாங்கிறது விளக்கம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா. இது கானா என்பது, கானானா வந்து இந்தியில் வந்து பாட்டுன்னு அர்த்தம். மலையாளத்தில் வந்து கானம், தமிழில் வந்து பாட்டுன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து நம்மளுடைய மெட்ராஸிலேருந்து பாம்பேக்கு வந்து ஷிப்பு வந்து டெமாலிஷ் பண்ணுறது போயிருக்காங்க ஒர்க்கு. அது ஒரு கூலி வேலை போல் அங்கே போய் அந்த டெமாலிஷ் பண்ணி முடிஞ்ச அந்த லன்ச் டைமில் வந்து, அந்த ஓய்வு டைமில் வந்து, அப்போது அந்த மேஸ்திரி இருக்கார்ல, அவர் வந்து அடே பையா ஒரு கானம் ஒன்று பாடு அப்படின்னு. அவர் ஹிந்தியில் இந்த கானனா அடே தம்பி ஒரு பாட்டு ஒன்று பாடு அப்படின்னு ஒரு அர்த்தம். இது கானு எதுனா ஒரு பாட்டு, அதான் அவருக்கு வாய்க்கு வந்த போல் பாடலாம், ஏன்னா ஒரு சினிமா படம் பண்ணலாம், அதாவது எல்லாம் கலந்து பாடுறது தான் கானா அப்படின்னு அது ஆகிப்போச்சு. அப்படிந்து வந்தது தான் கானா. அவங்க அப்படி இந்த மெட்ராஸுக்கு வந்தோம். இறந்தவர் வீட்டில் அங்கே வந்து நைட்டெல்லாம் வந்து கண் விழிக்கணும். அப்போ வந்து சரி ஒரு இதுவாக ஜிலோன்னு இருப்போம். அப்போ அந்த இடத்துல உட்காந்து இந்த பாட்டுங்களாம் பாடிக்கணி, அது கொஞ்சம் ஒரு ஆறுதலாக இருக்கும். அவர் கூட இறந்த பேரை வச்சு அவர் எப்படி இருந்தார் வாழ்ந்தார், ஒரு இட்டு கட்டி அப்படின்லாம் பாடணும் பாடுறது, அப்படின்னு வந்தது தான் கானா. அதுக்கப்புறம் அது கானா கானா கானான்னு எப்படி ஒன்றாலும் பாடலாம் அப்படின்னு அது கானா வந்துச்சு, மாறிடுச்சு. இப்போது கானா பாட்டு அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா அட்டகத்தி படங்கள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ரூட்டு தலை அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் பண்ணுற ஒரு விஷயம், அது மாதிரிலாம் நடந்திருக்கா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எப்படி எப்படி உருவாச்சு அந்த இதெல்லாம்? அதான் கானா வந்து, கானா பாட்டுனாலும் அந்த அந்த பகுதியில் என்ன ஒரு ஒரு சின்ன சின்ன மெசேஜ், ஒரு லவ் ஃபெயிலரு, ஒருத்தர் குடிச்சிட்டு ஆடுறாரு, இல்லை குடிகாரர் வந்து திருத்துவது போல், இப்படி எப்படி வேணாலும் பண்ணலாம். இட்டு கட்டி மெட்டு போட்டு பாடுறதான், அதை உடனே பாடுறதான் காணும். இது எப்படி வேணாலும் பாடலாம், அப்படியே பாடலாம். ஒரு பஸ்ஸில் போனால் எப்படி, ஒரு பொண்ணு வரா அவளை பார்த்து எப்படி பாடுறது, இதுதான் இப்படி தான் காணும். ஆனால் ரொம்ப நம்ம வந்து ரொம்ப ஓவர் நம்ம வல்கராக பாடக்கூடாது, பண்ணக்கூடாது. இப்போ அப்படி இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா சார்? அப்படி இல்லை, அதாவது உற்பத்திக்கு எவ்வளோ பாடகர் வந்திருக்காங்க, அதாவது ஒரு 5000 பேர் நான் கேள்விப்பட்டேன் வந்திருக்காங்க பாடுறாங்க. எல்லாம் நம்மளுடைய மக்கள் தான், நண்பர்கள் தான். இருந்தாலும் அது ஒரு நல்லா கொஞ்சம் அழகாக கொஞ்சம் கொண்டு வரணும், கொண்டு வந்துருந்துருக்கலாம். அதான் ஒரு பாட்டுன்னா, ஒரு பாட்டு ஒரு ராகம் நம்ம பாடுறோன்னா அது இங்கிலீஷ் பாட்டு, தமிழ் பாட்டு, தெலுங்கு பாட்டு, ஹிந்தி பாட்டு, அதுக்குன்னு ஒரு ஸ்கேல் இருக்குது, ஒரு டியூனிங் இருக்குது, அப்படி கரெக்டாக பாட்டு போகணும். அதாவது கானானா வந்து
எல்லாம் பாடுறாங்க, ஆனால் ஒரே மாதிரி தான் இருக்குது. நீ கூட பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, ஒரே ஸ்டைலில் தாங்க அந்த டியூன்னு மாற்றணும். அந்த டியூன் வரையா எவ்வளோ ராகம் இருக்குது, அந்த ராகம் இருந்தால் கூட அந்த ஸ்டைலில் தான் போகிறாங்களா, அதை எப்படி எப்படி மாற்றணும், அப்படி பண்ணிட்டா நல்லா இருக்கும். அப்புறம் இன்னும் அதிகம் வல்கர் இல்லாமல் கொண்டு போகலாம், ஒரு அழகாக ஒரு நல்ல ஒரு வார்த்தைகள் அது மக்களுக்கு சேர்ற போல கருத்தான ஒரு பாடல். இப்போ இருக்கிற இளைஞர்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறது ஒரு காணாவாக நீங்கள் ஒரு பாடல் பாடினா நல்லா இருக்கும் சார், அந்த மாதிரி பாடியிருக்கீங்களா? ஃபுல்ல எவ்வளோ பாடியிருக்கோம். இளைஞருக்கு வந்து ஒரு அதான் இந்த காலத்தில் வந்து எப்படியா இருந்தாலும் படித்தா தான், படிக்கலன்னா வேஸ்ட்டு, அதை படித்தா தான் நீ ஹீரோ இல்லைன்னா ஜீரோ அப்படின்ற போல ஆகிப்போச்சு. பாஸ் மார்க் வாங்கினான் டைட்டில் பார்க்கடா உனக்கு, ஃபெயில் மார்க் வாங்கினா டாஸ்மாக்குடா நமக்கு, போடு பொண்ணுக்கிட்ட மாட்டிக்காதீங்க மாட்டிக்குன்னு ஊத்திக்காதீங்க, பொண்ணுக்கிட்ட மாட்டிக்காதீங்க மாட்டிக்குன்னு ஊத்திக்காதீங்க, மிடி ஒன்று மாட்டிக்குவான் இன்னைக்கு குளிக்கு காட்டிக்குவான், அஞ்சு மணி வேலை முடிஞ்சா பீச்சில் ஆள மாத்திக்குவா, அடங்கப்பா அடங்கப்பா அம்பானி காசு பணம் இல்லைன்னா காம்போனி. சூப்பர் 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 சார். சார் உங்களோட குருநாதர் யார் சார்? நீங்கள் 7 வருஷம் இசை கற்றுருக்கீங்க, எவ்வளோ பேர்ட்ட நீங்கள் கற்றுருக்கீங்க, அவங்கள பற்றி நினைவுகள் சொல்லுங்கள். எனக்கு 8 வயசுக்கு முன்னால் வந்து இயேசுன்னு ஒருத்திருந்தார், இயேசு அண்ணா, அவர் வந்து என்னை பாடத்தான் வச்சார் ஃபஸ்ட்டு. நான் வீட்டிலலாம் பாடிருக்கேன், ஸ்கூலில் அதுபோல் அந்த ரோட்டிலலாம் பாடுறப்போ நீ நல்லா பாடுறா இது போல் எடுத்துக்கிட்டுங்க, சின்ன சின்ன மேடை கச்சலில் இந்த கானா பாட்டெலாம் பாடி கீடு அப்படி இது ஆல்பம்லாம் பாடி 94 வந்து ஐயா மெட்டாடியாக வந்து ஒரு 18 ஐயப்பன் பாடலாம் பாடியிருக்கேன், அதை கானா மட்டும் இல்லை டிவிஷனில் பாடியிருக்கேன். அப்போ அந்த இன்ஜினியர் தான் சொன்னார், சார் உங்களுக்கு சூப்பராக இருந்தது வாய்ஸு, கொஞ்சம் மியூசிக் கொஞ்சம் கற்றுக்கணும். அதுதான் மேண்டலின் நித்யா பார்க்கிட்ட 4 வருஷம் படித்தேன் கீபோர்டு. அதுக்கப்புறம் அம்மாப்பேட்டு கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் இன்னும், அவர்கிட்ட 3 வருஷம் வோக்கல் வாய்ப்பாட்டு படித்தேன். அப்புறம் வந்து நான் பார்க்குறப்ப அதே ரூட்டு தான், அதை ஃபஸ்ட்டு பாடுறது நம்ம ஞானம் அந்த டூன் இல்லாமல் இந்த ராகம் படித்தவரை அதே ரூட்டு தான் நான் கரெக்டாக தான் பாட்டிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் கிளாசிக்கலாக இருக்கலாம், எல்லா பாடல்களுமே நீங்கள் பாடுவீங்க, எல்லாமே பாடுவேன், ஆனால் உங்களை கானா அப்படிங்கிறது தான் உங்களை வந்து மற்றவங்களுக்கு அடையாளப்படுத்தி ஒரு முத்திரை குத்திட்டாங்க, முத்திரை குத்திட்டாங்க. அவ்வளோ இந்த கிளாசிக்கல் சாங்ஸ் இருந்தால் பாட முடியுமா உங்களால்? அதை கிளாசிக்கல் வந்து நான் வந்து கர்நாடிக் சாங்ஸு கிளாசிக்கல் அந்த மாதிரி பாடலாம், அதாவது வந்து நான் வெஸ்டர்னு கர்நாடிகில் இந்துஸ்தானி 3 படிச்சிருக்கேன். இப்போ வந்து அதை பாடுறதை விட சும்மா சொல்லிடுறேன். இப்போ கர்நாடிகல்னா இப்படி வந்து இது கர்நாடிகில், இந்து சண்டி வந்து அந்த சாவில் தான் நிற்பாங்க, ச அதில் தான் நிற்பாங்க, அது ஒரு சைடு. ஆனால் இது 3 ஒரே ராகம் தான், இந்த வெஸ்டர்ன்றது ஷார்ட்டு சா ஏ சா அவ்வளோதான், இது 3 வித்தியாசம் தான். ஓகே, எங்களுக்காக ஒரு வெஸ்டர்ன் சாங் நீங்கள் பாடணும் சார், நல்லா பாடுறீங்க அந்த ஆக்ஷனோட. வெஸ்டர்ன் எவ்வளோண்ணா வெஸ்டர்ன் பாடுறதில்ல, கம் 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 பிளாக் லேடி ஷேக்கு இவர் செக்ஸி பாடி, டோன்ட் டு வெரி டியர் சிப்பே ஐஸ் கோல்டு பியர், டோன்ட் டு வெரி டியர் யுவர் மை சூப்பர் ஸ்டாங் பியர், Take two tequila, you shake like Shakira, you drink French wine, the party rocking fine. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர் சார். இப்போது கானா பாடல்கள் பாடக்கூடிய நபர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட கெட்டப்பே மாற்றிக்கிறாங்க, ஹேர் ஸ்டைல் மாற்றிக்கிறாங்க, ஸோ வந்து அந்த செயின் அதிகமாக போடுறது அந்த மாதிரியான காஸ்ட்யூம்ஸுமே அந்த மாதிரி மாற்றிக்கிறாங்க, இது எப்படி நீங்கள் தான் அதுக்கு வந்து முன்னுதாரணம்? அப்படி அப்படிலாம் இல்லை, நம்மளாம் எப்போதும் தான் எடுப்போம், அதாவது இப்பத்தி வர கானா பாடல் வந்து இப்படி தான் இருக்குன்னு அவங்களே ஒரு கட்டமைச்சிக்கிறாங்க. ஆமாம், வேறு ஒன்றும் இல்லை, அது அவங்களுடைய ஸ்டைல்னு சொல்லலாம். இல்லை பெரும்பாலானவங்களை அப்படி தான் பார்க்க முடியுது, அதுதான் அவங்களை அடையாளப்படுத்துறதுக்கான ஒரு வழியா? அப்படி அது தான் அப்படி தான் இருக்கும், அந்த கானா பாடல்னு இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்களாம் ஏற்படுத்திய ஒரு இது. ஓகே, அவ்வளோ அது ஒன்று சொல்லலாம், நாங்களாம் அப்படி இருக்கணும். இப்போ வரக்கூடிய சினிமாக்களில் பெரும்பாலான படங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கானா பாடல் வந்து இடம்பெற்றது, அதே மாதிரி தொலைக்காட்சிகளையும் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி ஷோஸில் ஏதாவது ஒரு கானா பாடகர் அங்கே இருக்கவே செய்கிறாங்க, இது எவ்வளோ பெரிய முன்னேற்றம்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது கானா பாடல் வந்து அந்த வரிகள் வந்து ஒரு யதார்த்தமான வரிகள்,
அது எல்லாமே கேட்கக்கூடிய ஒரு இது. அதனால தான் வந்து எல்லாம் இப்போ வருகின்ற படத்தில் வந்து எல்லாம் வைக்கிறாங்க. அதை வச்சா கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அது கேட்குற போல இருக்கும். ஆனால் வச்சு தான் ஆகணுன்ற போல் ஒரு இது இருக்குது. அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண வளரும். கொஞ்சம் நல்லா நம்ம இப்போ நம்ம தேவாண்ண பண்ண போல நம்ம சபேஸ் முடியலன்னு அவங்களுடைய ஸ்டைலில் பண்ணால் கூட நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஒரு லைட்டாக ஏதோ ஒரு மாறின போல் இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்று. தேவா சார் உங்களுடைய குருன்னு சொல்லியிருக்கீங்க, அவரோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்ச பாடல் பாடுங்களேன். அவர் பாட்டு எவ்வளோ பாட்டு சூப்பராக இருக்கும். கவலைப்படாதே சகோதரா, நம்ம கருமாறி துணை இருப்பா, காதலைத்தான் சேர்த்து வைப்பா, கவலைப்படாதே சகோதரா. அது போல் எவ்வளோ பாட்டு. அவர் கூட இப்போ சமீபத்தில் மீட்டிங் நடந்ததா, சந்திச்சிங்களா, ஏதாவது வாய்ப்புகள் கிடைச்சது? நாங்கள் இடையில பார்த்தோம், மேனேஜர் பார்த்தோம். நாங்கள் கேஎல், நாங்கள் ஃபாரின்லாம் எத்தனை ட்ரூப் நாங்கள் போயிருக்கோம், டூர்லாம் போயிருக்கோம். இடையில எங்களுடைய சன்னு மேரேஜுக்கு அவர் தான் ஃபுல்லாக இருந்தார், ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். அவரும் ஃபுல்லாக இருந்தார், அது கல்யாணத்தில் எல்லாம் போயிட்டாங்க. யாராவது கெஸ்டெல்லாம் வந்தாங்க, அவர் அண்ணன் வந்தார், தேவா அண்ணன் வந்தார். அவருடைய பாட்டில் எவ்வளோ பாட்டு சூப்பராக இருக்கும். அவரோட பாட்டில் பாட்டினார், அதுதான் கானம் முடிஞ்சு எல்லாம் கேட்குற போல இருக்கும். ஓகே சார், அப்படி இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு கானம் இருக்கணும், அப்படி இருக்கணும். அதை கொண்டு வரணும் அந்த அழகாக. அது வந்து நம்ம சொன்னால் கூட அது தப்பாக போய்ட்டு நம்ம எண்ணத்தை சொல்ல முடியும். அதாவது ராகம் தாளம் பாவம், ஒரு டியூனுனா ஃபஸ்ட்டு ராகம் இருக்கணும், தாளம், தாளம்னா அந்த டெம்போ, பாவம், பாவம்னா அந்த ஸ்டைல் இருக்கணும். இப்போது அந்த வாழை மீனுக்கு விலங்கு மீனுக்கு அதில் வந்து ரெண்டு மூணு இருக்கும். இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் திருக்கவாலு அண்ணங்கோ சோகமான, இந்த மணமக்களை வாழ்த்துகின்ற பெரிய மனசை யாருங்கோ சந்தோஷம், அப்படி இருக்கணும். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஆல்பமே நான் ஒரு 48 ஆல்பம் படிக்கிறேன், 92 ஒரு பாட்டு, அதான் ஒரிஜினல் காணா. ஏட்டமுக்கு போட்டு குமுக்கு தரும் கமாய் கண்ணா கேளு, நான் துபாய் போனாலு இந்த அம்மஜா பண்ண மாலு, சோக்குன்னா சோக்குத்தா என்ன தொட்டா அடிக்க சாக்குத்தா, சோக்குன்னா சோக்குத்தா என்ன தொட்டா அடிக்க சாக்குத்தா, ஏட்டமுக்கு போட்டு இது பண்ணால் எல்லாம் டான்ஸ். ஆமாம், கண்டிப்பாக அந்த ஒரு ஃபீல் தான் இருக்கும். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாவை தமிழர்களின் உடமையடா, அஞ்சாமை தமிழர்களின் உடமையடா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை தமிழர்கள் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போது நீங்கள் ஒரு சிங்கராக வரல அப்படின்னா கண்டிப்பாக ஃபுட்பால் பிளேயராக போயிருப்பீங்க. நான் உங்களுக்கு ஃபுட்பாலுங்கிறது அவ்வளோ பிடிக்கும், விளையாடி இருக்கீங்க. அப்புறம் உங்கள் பசங்களும் அதே மாதிரியே ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டடான உள்ள ஆட்கள்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க ஃபுட்பால் பிளேயருங்களும், நாங்கள் மூணு பேரும் இப்போ ஒன்றா வளர்றோம், ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணுறோம், சாட்டர்டே சண்டே போயிடுவோம். ஃபுட்பால் அந்த விளையாட்டில் எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? அதை நம்ம வீட்டு டான் பொஸ்கோ ஒன்று இருக்குது, அதை வழிகாட்டி அந்த வியாசர்பாடியில் அதை டான் பொஸ்கோ வழிகாட்டி மையம். அது நாங்கள் ஸ்கூல் முடிச்சு தான் அங்கே போயிடுவோம், அங்கே எல்லா கேமும் இருக்குது. அந்த கேமுக்கு தான் போவோம் நாங்கள், நல்ல ஒரு அறிவுரைலாம் சொல்லுவோம் அங்கே. அங்கே நம்ம பிரதர் சிகாமணி ஒருத்திருந்தார், ஒன்றுமே இருக்கார், அவருக்கு எப்படியும் 90 ஏஜ் இருக்கும், 90. அவர் தான் வந்து ஒரு வழிகாட்டி, நல்ல ஒரு அறிவுரை சொல்லி எப்படி இப்படி இருக்கணும், எப்படி நம்ம வாழ்க்கை எப்படி அதெல்லாம் சொல்லி இந்த கேமெல்லாம் நம்மளுக்கு கொடுப்பார். நான் எல்லா கேமும் விளாடுவேன். என்ன ஒன்று, கிரிக்கெட்டு பேஸ்கெட் பால் மட்டும் ஆட மாட்டேன், மீது எல்லா கேமும் ஆடுவோம். அந்த ரோஸ்மேரி சாங் பாடுங்களேன் சார், ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் வாய்ஸில் கேட்டு. ரோஸ்மேரி நீ ஒரு ஜூஸ் மாதிரி, உன் பியூட்டிக்கு நான் தான் சரண்டு ரெடி, நம்ம ஜோடி சேர்ந்தால் சூப்பர் ரெடி. ரோஸ்மேரி ரோஸ்மேரி ராபட்டு போட்டிய பிராக்கட்டு, என்ன வலிக்குது உன்னோட பாடிக்கட்டு, நான் வந்தேன்னு உன்னை தேடிக்கிட்டு. ராபட்டு ராபட்டு.
சூப்பர் சூப்பர். அதெல்லாம் அந்த டைமில் பள்ளிக்கூடம் அந்த டைமில் அந்த சாங்லாம் நிறைய திருவிழாவில் பாடுவாங்க பாடல்கள்லாம். உங்கள் பாடல்கள் வந்து மேடைகளையும் பாடப்படுது, திருவிழாக்களில் பாடப்படுது, மோட்டல்களில் பாடப்படுது. அதை தான் நான் சொல்கிறேன். மோட்டல்களில் பெரும்பாலும் நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ணும்போது சின்ன பொண்ணு சாங்ஸு உங்களோட பாடல்கள்லாம் இருக்கும். அதில் உங்களோட ஃபேவரட் என்ன சார்? அதில் நம்ம எவ்வளோ பாட்டுக்குது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானது? ஏன்னா இரவு நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டல்களில் பஸ் நிற்கும்போது நிறைய பாடல்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ பாடுது நம்ம யார், நம்மளுடைய பாட்டை பாடுது, மற்றவருடைய யார் யார் பாட்டை தான் பாடுது. ஒரு நல்ல ஒரு கலைஞருடைய அதான் நல்லா இருந்தால் நல்லா கேட்பாங்க. உங்களுக்கு சமீபத்தில் பிடிச்ச கான பாடகர்னால் யாரை சொல்வீங்க? ஒரு லேடியாக இருக்கலாம், ஜென்ஸாக இருக்கலாம். இவ்வளோ பேர் வந்துக்கிறாங்க மேடம், யாருன்னு சொல்ல முடியும். இப்போ இறுதியில் தம்பி அதான் சுதகர் வந்திருக்காரு, நம்ம பாலா எல்லாரும் எல்லாம் தான் பாடுறாங்க, நல்லா தான் பாடுறாங்க. அவங்க கூட எல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களா? அவங்க பேசுவாங்க, உங்கள் கூட பேசுவாங்களா, கேட்பாங்களா இந்த மாதிரி எதாவது மாற்றிக்கலாமாண்ணா அப்படின்லாம்? இல்லை அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, நம்ம நல்ல மரியாதை கொடுப்பாங்க, நல்லா பேசுவாங்க. அழகா தெரியுதே சின்ன மச்சா, அழகா தெரியுதே சின்ன மச்சா, வந்துடுச்சு வந்துடுச்சு சின்ன பட்டணம், வந்தார வாழ வைக்கும் சின்ன பட்டணம், வந்தார வாழ வைக்கும் சென்னை பட்டணம். ஏழையோ வாழலாம், பணக்காரன வாழலாம், படித்தோரும் வாழலாமே, எல்லாமே ஒன்றான ஊருடா மச்சி, உலகத்திலே மெரின பீச்சு ரெண்டாவது மச்சி, எல்லோரும் ஒன்றான ஊருடா மச்சி, உலகத்திலே மெரின பீச்சு ரெண்டாவது மச்சி, பெரிய நகரண்டா அம்மச்சி பெரிய நகரண்டா, பெரிய நகரண்டா அம்மச்சி பெரிய நகரண்டா. அழகா தெரியுதே சின்ன பச்சா, அழகா தெரியுதே சின்ன மச்சா. சூப்பர் சார், சூப்பர். நீங்களே சித்திரம் பேசுறதை படத்தில் நீங்களே பாடி ஆடி இருக்கிற மாதிரியான இது வரும். அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய ஹீரோக்கள் உங்களை மாதிரியான கானா பாடல்களுக்கு ஆடுறாங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷமாக இருக்கா? ஹீரோக்களா? மேயாதமான். ஓ அப்படி சொல்கிறீங்களா? இப்போ அப்படித்தான் ஆகி போச்சு. இப்போ ஹீரோவாக பாடுறாங்க, இப்போ ஹீரோவும் சொந்தமாக பாடுறாங்க. ஒரு ஒருத்தர் நம்ம விஜய் சார் பாடியிருக்காரு, அது வந்து அந்த கஞ்சா வச்ச கண்ணு ஒரு பாட்டு. அது இப்போ யாராவது பாடிங்க, நம்ம விசால் சார் பாடியிருக்காரு, அது ஒன்றே இல்லையா, அது அவங்க பண்ணாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும், நல்லா சீக்கிரமாக ரீச் ஆகும் அப்படிங்கிறது. அதில் ஒன்றே இல்லை, அவங்க பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தங்கத்தை பழித்தாலும் தகப்பனை பழிக்காதே, தடுமாறும் உலகிலே தரம் கெட்டு போகாதே, தள்ளாடும் வயதினிலே அவரை மறக்காதே, தள்ளாடும் நிலையிலும் அவரை மறக்காதே. அப்பாவை தப்பாக நினைக்காதடா, புத்தி கட்ட சுப்பனாக பேசாதடா, வீராப்பா குருட்டு தாளம் போடாதடா, நட்பாக பழகும் நல்ல தெய்வம் தானடா, அவர் நட்பாக பழகும் நல்ல தெய்வம் தானடா. சில அப்பாக்கள் செய்யும் தவறு சந்தர்ப்ப சூழ்நிலை, அவர் விதை போடவில்லை என நமக்கு இந்த உயிரில்லை. சில அப்பாக்கள் செய்யும் தவறு சந்தர்ப்ப சூழ்நிலை, அவர் விதை போடவில்லை என நமக்கு இந்த உடலும் இல்லை. ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு இது, சின்ன சின்ன தவறுகளை வச்சுட்டு நீங்கள் பெருசாக இது பண்ணிக்க வேணாம் அப்படின்ட்டு. இது பொதுவாக எல்லாருக்குமே இது நடக்கிற விஷயம், அன்றாட வாழ்க்கையில் இது ஒரு நல்ல அதுக்கு சரணெல்லாம் சூப்பராக இருக்கும், அதிகமாக இருக்கும். உங்களோட குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் சார். எங்கள் குடும்பம் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க, மனைவி ரெண்டு பையன் ஒரு பொண்ணு. திருமணம் அதெல்லாம் திருமணம்லாம் செட்டில் பண்ணியாச்சு அவங்கள? ரெண்டு பேர் முடிச்சிட்டேன், ஒரு பொண்ணுக்கு பையனுக்கு. இப்போ லாஸ்ட்டு பையன் இருக்கார், ரெண்டாவது பையன், மூணாவது பொண்ணு. பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு பையன் முடிச்சுட்டேன், சென்டர். ஓகே. உங்களுடைய பாடல்களுக்கான அங்கீகாரமாக நிறைய விருதுகள் கிடச்சிருக்கு, அந்த விருதுகள் பற்றின விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க. வரப்போகிற சில நாட்களில் நீங்கள் வந்து இன்னொரு விருது வாங்க போகிறீங்கன்னு கேள்விப்பட்டோம். கண்டிப்பாக, கண்டிப்பாக. வாழ்த்துக்கள் முதலாக, அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது 2006 வந்து கனடாவில் வந்து உலக பாடகர் அங்கே நம்ம தமிழர்கள்லாம் சேர்ந்து கொடுத்தாங்க, மிகப்பெரிய அது ஒரு இன்டர்நேஷ்னல் அவார்டுனு சொல்லலாம். அதுக்கப்புறம் 2007 வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்டு, சவுத் இந்தியா அவார்டு கொடுத்தாங்க.
இப்போ ஆகஸ்ட் மாதம் வந்து 13ஆம் தேதி வந்து அது கலைமாமணி வருது, நம்ம தமிழக உயரிய கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே சார், உங்களுடைய பணியும் மேலும் சிறக்கணும், உங்களுடைய படங்கள் எல்லாமே வெற்றி பெறணும், நிறைய பாடல்கள் உங்ககிட்டருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா கானாவில் முன்னணியான ஒரு ஆளாக இருந்திருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய இளைய சமுதாயத்துக்கு உங்களுடைய பாடல்கள்லாம் ரொம்ப பெரிய இருக்கும், கருத்துக்களையும் சொல்கிற மாதிரி இருக்கும் சார். ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். இவ்வளோ நேரம் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷமா, அதாவது என்னுடைய பாடல் எவ்வளோ இருக்குது, மறுபடியும் எனக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சா அந்த மக்களுடைய சேர வேண்டிய பாடல், நல்ல ஒரு தத்துவ பாடலாக இருந்தால் சரி, ஒரு ஜாலியான பாடல் எவ்வளோ இருக்குது நான் பாடுவேன், மறுபடியும் நான் கண்டிப்பாக நான் வருவேன். உங்களது ஏதாவது ஒரு நல்ல ஒரு பாடல், இன்னொரு நல்ல பாடல் பாடி அப்படி முடிச்சிடலாம், நன்றி சொல்லி அப்படி முடிச்சிடலாம் சார். காசி மேட்டு குப்பத்தைய கலக்குறாள் கனகா, ஊசி கண்ணை சுழலை விட்டு ஊசுகிறாள் கனகா, காசி மேட்டு குப்பத்தைய கலக்குறாள் கனகா, ஊசி கண்ணு சுழலை விட்டு ஊசு போறாள் கணக்கா, இவ சூறாம் மீன்ல சேர்த்தியா சுனாமிக்கு பேத்தியா, சூறாம் மீன்ல சேர்த்தியா சுனாமிக்கு பேத்தியா, மொத்த குப்பத்தை மொய்யா வச்சிக்க முடிவு செஞ்ச பாத்தியா, முடிவு செஞ்ச பாத்தியா, டக்கரு 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 தான், டக்கரு 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 தான், டக்கரு 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 தான், டக்கரு 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 தான். நன்றி, வணக்கம்.